இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஃப்ரை ரைஸ். டேஸ்டியாக ஸ்பைஸியாக ரோடு கடையில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு பொருளாக பார்க்கலாம். பீன்ஸை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கேரட்டை குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. முட்டைகோசை தூள் தூளாக நறுக்கி வச்சுக்கோங்க. அண்ட் கேப்சிகன். அதுக்கப்புறமா இந்த மூணு பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். சோயா சாஸ், சில்லி சாஸ், வினிகர். இந்த மூணு பொருள் தான் ரொம்ப முக்கியம். கம்மி ரேட்டும் கூட. ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆன பிறகு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடாயிட்ட பிறகு ரெண்டு முட்டையை அதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. அந்த ரெண்டு முட்டையை நல்ல தூள் தூளாக பொடி மாஸ் மாதிரி ஆக்கிக்கோங்க. பாருங்கள், முட்டைலாம் நல்லா தனித்தனியாக பொடி மாஸ் மாதிரி வந்துருச்சு. அந்த முட்டையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் சூடாகிட்ட பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும், அது ரொம்ப டீப் ஃப்ரை ஆக வேண்டாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயத்தோட நல்லா மிங்கிளாகி அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள், வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் கேரட்டை அதில் போடுறேன். அப்புறம் பொடி பொடி நறுக்கி வச்சிருக்க பீன்ஸையும் நான் அதில் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு கோஸும் கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகனையும் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போறேன். ஏன்னா இது ஸ்பைஸியான எக் ரைஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பைஸ் சேர்க்க போறேன். உப்பும் காரமும் நல்லா அந்த காய்கறிகளோட மிங்கிளாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சாப்பாடு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த சாப்பாட்டை இப்போ ஃப்ரை பண்ண வெஜிடபிள்ஸோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடுங்க. பாருங்க, எல்லாமே நல்லா மிங்கிளாகி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த முக்கியமான மூணு ஐட்டத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். வெஜிடபிள் வினிகரை ஒரு மூடி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸை ஒரு ரெண்டு மூடி ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ஸ்பைஸியான எக் ரைஸ் இல்லையா, அதனால. அண்ட் நெக்ஸ்ட் சோயா சாஸை ஒரு மூடி ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு டொமேட்டோ கெச்சப் ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா மிங்கிளாகி எவ்வளோ ஸ்பைஸியான அழகான எக் ரைஸ் ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. இப்போ தனியாக எடுத்து வச்சிருக்க முட்டையை அதில் ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூடான சுவையான டேஸ்டான எக் ஃப்ரை ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம கப்பிள் கிச்சனை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.